கதை கதையாம் காரணமாம். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு ஒரு கதை பார்க்கலாமா? தினமும் நம்மோடு உறவாடும் உயிர்களில் எறும்பு மிக முக்கியமானது தானே? எறும்பை பார்க்காமல் இருப்பவர்கள் மிக குறைவு. நீங்கள்லாம் எறும்பு பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த எறும்பை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய தலையும் முழங்கை மாதிரி வளைந்த கொம்பும் உறுதியான தாடையும் கொண்ட ஒரு சிறிய பூச்சி வகையை சேர்ந்தது தான் இந்த எறும்பு இல்லையா? அளவில் ரொம்ப சிறியதொரு உயிரினம், ஆனாலும் பல தனிப்பட்ட தகுதிகள் இதற்கு இருக்கிறது தெரியுமா? இந்த எறும்பு உலகம் முழுவதும் 10,000-க்கும் அதிகமான வகைகள் இருக்கின்றன. பொதுவாக கூட்டமாக மண்ணிற்கு அடியிலோ மண் தரையில் புற்று அமைத்தோ அல்லது மரத்தினிலோ வாழக்கூடியது தான் இந்த எறும்பு. பாம்பு புத்து பார்த்துருக்கீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான முட்டைகள் இடுவது மட்டும் தொழிலாக கொண்ட ராணி எறும்புகளே தலைமை பதவி வகிக்கும். அதுதான் தலைமையாக இருக்கும், ராணி எறும்பு தான். ரக்கை இல்லாத பெண் வேலையாட்கள் முட்டையிடும் சக்தியற்றது. ஆனால் உணவு தேடவும் ராணியின் குழந்தைகளை பாதுகாக்கவும் கூட்டிற்குள் வேலை செய்யவும் குழுவினருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதோடு இன்னும் பல வகையான கடமைகளை நிறைவேற்றுகிறது இந்த ராணி எறும்பு. ஆண் எறும்புகள் இனவிருத்திக்கான பணியை செய்துவிட்டு உயிரை விட்டுவிடும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பேச்சு திறமையற்ற இந்த எறும்புகள் தங்களுக்குள் எந்த வகையில் தொடர்பு வைத்துக் கொள்கிறது என்று அறிந்தால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆம், அவைகள் தங்கள் உடலிலிருந்து சுரக்கும் ஒரு வகை இரசாயன திரவத்தின் மூலம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு கூடி வாழ்வதோடு உணவு சேகரிப்பில் ஈடுபடுவது மற்றும் அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையையும் பரிமாறிக்கொள்கிறது. இப்படி பல்வேறு திறமைகள் கொண்டதுதான் இந்த எறும்பு. சரி, கதைக்கு வருவோமா? ஒரு அழகான மண் குடில், ஒரு மண் குடிசை. அதில் சிகப்பு வண்ண சற்றே தலை பெருத்த ரக்கையில்லாத சிப்பாய் சுள் எறும்புகள் சாரி சாரியாக அணிவகுத்து நின்றிருக்கின்றன. அவையெல்லாம் சிப்பாய் எறும்புகள். தலைமை ஆசனத்தில் சற்றே பெருத்த வயிற்று பகுதியுடன் மெல்லிய இறகுகளை ஒய்யாரமாக ஆட்டிக்கொண்டே அனைவரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது அந்த தலைமை எறும்பு. ஒரு கூட்டம் குழந்தை குஞ்சுகளை அரவணைத்து உணவு புகட்டி தாளாட்டி உறங்க செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு கூட்டம் குடிலுக்குள் இறைந்து கிடக்கும் மீந்த உணவு பண்டங்களை அகற்றி சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு கூட்டம் உணவு கிடங்கின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. இன்னொரு சாரி உணவு தேடலுக்கு கிளம்பி கொண்டிருக்கின்றன. எல்லாம் தத்தம் பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கும் போது ஒரு 20 எறும்புகள் சேர்ந்து கொண்டு ஒரு சாரியாக நின்று வேலைக்கு செல்ல மாட்டோம் என்று தர்ணா பண்ணி கொண்டிருக்க ராணியிடம் தலைமை சிப்பாய் வந்து அந்த எறும்புகளை பற்றிய புகார் கொடுக்கிறது. உடனே அவர்களை இழுத்து வரும்படி ஆணையிட்ட மகாராணியார் படு கோபமாக தன் இறகை ஒரு சுழற்று சுழட்டி கண்களை வெளியே பிதுங்க துள்ளிக்கொண்டிருந்ததால் உணர்கொம்பும், ஆண்டனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உணர்கொம்பு, விரக்தி கொண்டு இருந்தது. பார்க்கவே பயமாக இருந்தது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் வேலைக்கு செல்ல மறுக்கிறீர்கள்? இத்தனை பேரும் ஒழுங்காக அவரவர் வேலையை செய்யும் போது உங்களுக்கு மட்டும் என்ன வந்தது? உடல் நலம் இல்லை என்றால் சொல்ல வேண்டியது தானே என்று கோபமாக கத்தியது. அதற்கு அந்த சிறிய எறும்பு கூட்டத்தின் தலைவனை போல இருந்த ஒருவன் மெதுவாக, அரசியாரே வணக்கம், எங்களை மன்னியுங்கள். நம்மிடம் கிடங்கில் ஏற்கனவே தேவையான உணவு இருக்கும்போது மீண்டும் ஏன் உணவு தேடச் செல்ல வேண்டும்? போதும் என்ற மனமே வரவே மாட்டேங்கிறது உங்களுக்கு. எப்பொழுது பார்த்தாலும் எங்களை உணவு வேட்டைக்கு விரட்டி கொண்டே இருக்கிறீர்கள், இது நியாயமா என்று கேட்டது. உடனே அந்த ராணி எறும்பு, வேலைக்கு சென்றால் தானே சாப்பிட முடியும். அவரவர் கடமைகளை ஒழுங்கா செய்பவர்களுக்கே சாப்பிடும் உரிமை இருக்கிறது. யாரும் வேலை செய்யாமல் சும்மா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, அது நம் எறும்பு இனத்திற்கு பெருத்த அவமானம் என்றது.
உடனே அந்த எறும்பு, மகாராணியாரே, நீங்கள் சொல்வது சரிதான். இன்று காலையிலேயே என் கடமையை நான் நிறைவேற்றிவிட்டேன். உணவு கிடங்கி சுத்தம் செய்யும் பணி எனக்கு இடப்பட்டிருந்தது. அதை நிறைவேற்றிவிட்டேன். இப்போது அதிகப்படியான இந்த வேலையைத்தான் மறுக்கிறேன். என் உணவிற்கான இன்றைய வேலை முடிந்துவிட்டது. நான் அதற்கு மேல் செய்ய மாட்டேன். போங்கள் என்றது. அப்படியா? அதுவும் சரிதான். நீ போகலாம். இனிமேல் நீ செய்யும் நாட்கள் மட்டுமே உனக்கு உணவு உண்ண வேண்டும். உணவு உண்ண வேண்டும் நீ என்று கட்டளையிடுகிறேன். உன்னோடு இருப்பவர்களுக்கும் இதே கட்டளைதான். நீங்கள் போகலாம் என்றது. ஆஹா, எப்படியும் சாமர்த்தியமாக பேசி அரசியை ஒப்புக்கொள்ள செய்து விட்டோம். இனி மகிழ்ச்சியாக பொழுது போக்கலாம் என்று அந்த 20 எறும்புகளும் கொண்டாடி கொண்டிருந்தன. அவ்வளவுதான். இதையெல்லாம் இனி மகிழ்ச்சியாக பொழுது போக்கலாம் என்று நினைத்த எறும்புகள் அடுத்த நாளும் இதே போல காலையில் அவரவர்க்கு இட்ட பணியை முடித்துவிட்டு மாலை உணவு தேடும் அதிகப்படியான வேலையை செய்யாமல் ஓய்வெடுத்து கொண்டிருந்தன. இப்படியே ஒரு சில நாட்கள் கழிந்தன. அன்று காலையில் தூங்கி எழுந்து வேலைக்கு செல்ல முனையும் போது குளிர் காற்றும் மழையும் சேர்ந்து அசைய முடியாமல் முடக்கி போட்டது. அனைத்து சிப்பாய்களுக்கும் அமைதியாக உணவு அருந்த செல்லும் வேளையில் அந்த சிறிய கூட்டம் மட்டும் வேலை ஏதும் செய்யாமல் சாப்பிட அனுமதியும் கிடைக்காமல் பசியுடன் துவண்டு கிடந்தது. மறுநாளும் இதே நிலை நீடிக்கிறது. வேறு வழியில்லாத அந்த எறும்புகள் மகாராணியிடம் ஓடி சென்று, அம்மா, பசி தாங்கவில்லை, உடனே சாப்பிட அனுமதி வேண்டும், இல்லையென்றால் பசியால் வாடி உயிர்விட வேண்டி வரும் என்று மன்றாடியது. அதற்கு அந்த ராணி எறும்பு, இப்பொழுது தெரிகிறதா சேமிப்பின் அவசியம்? இந்த மழை நாட்களில் வெளியே உணவு தேட முடியாமல் போகிறதே. நாம் முன்பே சேமித்து வைத்திருந்த உணவு இன்று நம் உயிரை காக்கும் அல்லவா? ஆண்டவன் அருளால் மழை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறியும் வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் மூலமாக நாம் மழைக்காலங்களுக்கு தேவையான உணவை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ள அதிகப்படியான வேலை செய்ய வேண்டியது அவசியம்தானே? சேமிப்பு பற்றிய அவசியம் புரிந்து இனி ஒழுங்காக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த முறை உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். ஆனால் இதுவே இறுதியான மன்னிப்பு. சரியா? போங்கள், போய் சாப்பிடுங்கள் என்றது. அந்த எறும்புகள் தாங்கள் தவறை செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து ஒழுங்காக தங்கள் கடமையை செய்ய ஆரம்பித்தது. அன்றிலிருந்து ஒழுங்காக தங்கள் வேலையை செய்ய ஆரம்பித்தன. இப்படித்தான் குட்டீஸ், நம்மில் பலர் சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வே இல்லாமல் வாழ்கிறோம். நம்மால் உழைக்க முடியாத நேரங்களில் சிரமத்திற்கு உள்ளாகிறோம். இந்த சிறிய எறும்புகளுக்கு இருக்கும் அறிவு கூட நமக்கு இல்லாமல் போவது வேடிக்கை இல்லையா? அந்த காலத்தில் போர் நடக்கும்போது அரசாங்கம் செய்யும் முதற் காரியம் என்ன தெரியுமா? உணவு சேமிப்பு தான். ஆமாம், போர்க்காலங்களில் மற்ற எந்த பணிகளையும் கவனிக்க முடியாது அல்லவா? அந்த நேரத்தில் பெண்களும் குழந்தைகளும் சிரமத்திற்கு ஆளாகாமல் இருக்க வீட்டிற்குள் தேவையான அனைத்தும் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த தேவை ஏற்படுவது இயற்கைதானே? இனி நாமும் தவறாமல் சேமிக்கும் வழக்கத்தை கடைபிடிப்போமா? சிறு துளி பெருவெள்ளம் அல்லவா? இன்றிலிருந்து நாமும் அந்த எறும்பை போல சிறுக சிறுக சேமிப்போம் கண்களா. வணக்கம்.